சார் வணக்கம், ஊரப்பாக்கம் ராகவன் ரயில்வே ஸ்டேட்லேருந்து பேசுகிறேன். எங்கள் ஆஃபீஸ் வந்து ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேற்கு பக்கம் கண்ணதாச நகரில் இருக்குது. என்னுடைய மொபைல் நம்பர் சொல்கிறேன், 9789003687. இன்னொரு நம்பர் சொல்கிறேன், 7845636887. ஒரு வீடு கட்டுற இடம், அருமையான இடம். எங்கேன்னு கேட்டிங்கன்னா, கூடுவாஞ்சேரியை அடுத்து கன்னிவாக்கம், அதில் வந்து சங்கமித்ரா நகரில் ஒரு கார்னர் பிளாட்டு, 30x50 1500 ஸ்கொயர் ஃபீட்டு, 2300 ரூபா சொல்கிறாங்க. வடக்கும் கிழக்கும் பக்கத்தில் பில்டர் ஒருத்தர், செங்கேணி அம்மன் பில்டர்னு ஒருத்தர், நிறைய வீடுகள் கட்டி விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஏகப்பட்ட குடி வந்துருச்சு, நல்ல மண், அருமையான மண், நல்ல குடி தண்ணி வசதி உள்ள இடம். ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. 30x50 1500 வடக்கும் கிழக்கும் கார்னர் பிளாட்டு. ரெண்டு பேர் அண்ணன் தம்பி இருந்தால் கூட 750x750 பிரிச்சுக்கலாம், ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து 2300 ரூபா. 2300, ஃபோன் பண்ணிட்டு வாங்க. ஒரே வேலை தான், பக்கத்தில் ஃபுல்லாக வீடுகள் வந்துருச்சு. உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸில், பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார், அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு எல்லா ப்ராப்பர்ட்டியும் வரும். ரெண்டாவது, இடம் பார்க்கறவங்க அவங்க எந்த இடம் பார்த்தாங்க, என்னுடைய ஐடி நம்பர் என்னன்னு சொன்னால் கொஞ்சம் அவங்களுக்கு திணறுறாங்க. அதனால் வந்து நீங்கள் பார்த்த, அதாவது நீங்கள் என்னுடைய வீடியோ தொடர்ந்து பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் செலக்ட் பண்ண அந்த ப்ராப்பர்ட்டியினுடைய ஐடி நம்பரை நோட் பண்ணிட்டு வாங்க. நான் என்னுடைய கம்ப்யூட்டரில் நான் வீடியோ போட்டவுடனே அதுக்கு ஐடி நம்பர் கொடுத்து அதை அப்படியே போடுவேன். வந்தவுடனே திணற வேண்டியதில்லை இந்த இடம், ஏன்னா நாங்கள் டெய்லி ஒரு நாளைக்கு 40 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர், அதிகபட்சம் 70 கிலோமீட்டர் வரைக்கும் டூ வீலரில் சுற்றுறோம், கார்லேயும் டூ வீலர்லேயும். அதனால் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டி எங்கிட்ட நல்ல ப்ராப்பர்ட்டிகள் வரும். மற்றவங்க இந்த இடம் உங்களுக்கு சாய்ஸ் கொடுக்க முடியாது. அதாவது நாங்கள் வந்து டாக்குமெண்ட் ஆகட்டும், இடம், அந்த அட்மாஸ்பியரு டாக்குமெண்ட்டை வந்து 100% ஜென்யூனாக இருந்தால் தான் நாங்கள் பண்ணுவோம். அதாவது சிலது வந்து வியாபாரிகளை வச்சுருப்பாங்க, நல்லா கேட்டுக்கிடுங்க. சிலவங்க வியாபாரின்னா வேண்டான்றாங்க, ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க மேலே நம்மள்கிட்ட ஏமாற்றிடுவாங்களோ. அதாவது கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு கத்தரிக்காய் வெண்டைக்காய் வந்தால் தான் ஒழுங்கான விலை வரும், ஜனங்களுக்கு ஒழுங்கான விலை கிடைக்கும். விவசாயி கூட கிடைச்சா சந்தோஷம்தான். விவசாயிக்கு வந்து என்னென்னா, அவன் வந்து நான் அதை போட்டு வளர்த்தேன், உரம் போட்டு வளர்த்தேன், அதை போட்டு வளர்த்தேன், கிலோ 50 ரூபா 100 ரூபா அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்லுவான், அது அவங்களுடைய விருப்பம். மார்க்கெட்டுக்கு வரும்போது தான் ஒரு பொருள் வந்து, அதாவது ஒரு வியாபாரி எடுத்தாங்கன்னா அவங்க பவர் வாங்கினாங்களோ இல்லை சேல் ட்ரீட் பண்ணாங்களோ, டாக்குமெண்ட்டு எல்லாம் இருந்தால் தான் அவங்க வந்து பணம் போடுவாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. ஓனர் வந்து இருக்க டாக்குமெண்ட்டை வச்சு அப்படியே உபயோகித்து விற்கணும்னு பார்ப்பாங்க, நிறைய ஓனர் அப்படி தான் இருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து வியாபாரின்னொன்னே தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்காதீங்க. உலகத்திலே உயர்ந்தவன் வியாபாரி தான், ஜனங்களுக்கு வந்து கம்மியான விலையில் கொடுக்குறதுக்கு. தக்காளி 200 ரூபா விற்கும், திடீர்னு 15 ரூபா விற்கும், 10 ரூபா விற்கும். அதனால் வந்து வியாபாரியை குறை சொல்லாதீங்க. வியாபாரிட்டி இருந்தால் ப்ராப்பர்ட்டி ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா அவங்க வந்து 100% ஜென்யூன் இருந்தால் தான் அவங்க பணமே போடுவாங்க, அதை புரிஞ்சுக்கிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இடம் பார்க்குறாங்க என்கிட்ட ஒரு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிவிட்டு, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வெயிலுக்கு முன்னாடி வாங்க. நிறைய பேர் 12 மணி, 1 மணி, 2 மணிக்கு வெயில், கடுமையான வெயிலில் வராங்க. சரி, தூரத்துலேருந்து வர்றாங்க, அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது, ஸ்கூலுக்கு பிள்ளைகளை கொண்டு விட்டுட்டு வருவாங்க. அதனால் வந்து கூடிய வரைக்கும் கொஞ்சம் வெயிலுக்கு முன்னாடி வாங்க. நல்ல சொத்தை நான் உங்களுக்கு வாங்கி கொடுப்பேன். எங்கிட்ட வந்து லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்கும். நீங்கள் வந்து எந்த ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணிங்களோ அந்த ப்ராப்பர்ட்டியுடைய ஐடியை மனசில் வச்சுக்கிட்டு, இல்லை மொபைலில் கூட நீங்கள் நோட்ஸ்ன்னு இருக்கும், அதில் வந்து நோட் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நான் டக்குன்னு எடுத்து இடம் காமிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். என்று உங்கள் அன்புடன் ராகவன் ரியல் எஸ்டேட். நன்றி, வணக்கம்.